இன்றைக்கி வடமாநில தொழிலாளர்கள் அப்படின்னு நம்ம வந்து சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். அவங்க நம்மளோட வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த கூட்டத்து வழியாக நான் இந்த ஊடகத்தின் வழியாக நான் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 10 நாட்களாக தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரண சூழ்நிலை வடமாநில தொழிலாளர்களுக்கு இங்கே ஏற்பட்டுள்ளதாக ஒரு வதந்திகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருகிறது. இந்த பரப்பப்படும் வீடியோவானது தமிழ்நாட்டில் பரப்பப்படவில்லை என்பது தான் உண்மை. இந்த வீடியோ நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து பரவி இன்றைக்கி வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை இன்றைக்கி உருவாகியிருக்கு. அதாவது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து வேலை பார்த்துட்டு இருக்க வடமாநில தொழிலாளர்களோட குடும்பத்தார்கள் அங்கே பார்க்கும் வண்ணம் அந்த வீடியோ அங்கே பரப்பப்பட்டு அங்கேருந்து இங்கே வேலை பார்க்குற அத்தனை தொழிலாளர்களையும் திரும்பி வாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கி வந்து வடமாநில தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட இது ஹோலி பண்டிகை காலமாக இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி வடமாநில தொழிலாளர்கள் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணத்தோட 70%-90% பேர் இன்றைக்கி வந்து வெளியேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்க வெளியேறத நம்ம வந்து சாதாரணமாக விஷயமாக எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து வடமாநில தொழிலாளர்கள் இங்கே வந்து வேலை பார்க்குறது அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து எந்த விதத்திலும் தொழில் போட்டி கிடையாது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு தெரியப்படுத்திக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து தொழிலாளர் அதாவது கட்டிட தொழிலாளர்களாக இன்றைக்கி வந்து நம்மளுக்கு தேவை வந்து அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி கட்டிட தொழிலாளர்களுக்கு வந்து இன்றைக்கி பற்றாக்குறை மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் நிலவுது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி கட்டிட தொழிலாளர்கள் இன்றைக்கி ஒரு 100 பேர் தேவை அப்படின்னா, நம்ம ஆட்கள் வந்து நம்ம தமிழக தொழிலாளர்கள் 40% பேர் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. இது 60% பேர் இன்றைக்கி இல்லை. நம்மளுக்கு வர வடமாநில தொழிலாளர்களே பற்றாக்குறையாக தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து வடமாநில தொழிலாளர்கள் இங்கே வர்றாங்க இல்லையா, அவங்களே நம்மளுக்கு பற்றாக்குறையாக இருக்குது, இன்னும் அதிகமாக தேவைப்படுது. அதான் உண்மை. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு 10 நாளாக வந்து லேபர்லாம் போன தொட்டி எங்களுக்கு எவ்வளோ பெரிய தொழில் முடக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம் தான் அது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக சொல்கிறேன், இன்றைக்கி வந்து என்னோடய சைட்லேயே நான் மற்ற என்னோடய அசோசியேஷனில் உள்ள பல நண்பர்களோட சைட்லேயும் நடக்கிறது. என்னோடய சைட்லேயும் இன்றைக்கி 10 நாளாக டைல் ஓட்டுற லேபர் இல்லை, பிளாஸ்டிங் பண்ணுற அதாவது பூச்சி வேலைன்னு சொல்லுவாங்க, பூச்சி வேலை பண்ணுற லேபர் இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ எனக்கே அந்த இம்பேக்ட் அந்த பிரச்சனை வந்து எனக்கும் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்க போன தொட்டி இவங்கெல்லாம் இல்லாத தொட்டி நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு முதல்ல வந்து தொழில் முடக்கம் ஏற்படுங்க. இந்த தொழில் முடக்கம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம சாதாரணமாக நினச்சிட்ருக்கலாம் என்ன அப்படின்றது, தொழில் முடக்கம் ஏற்பட்டால் என்ன ஆகுது, ஒன்று நம்ம லேபர் வச்சு நம்மள்கிட்ட லேபர் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம அடுத்த கட்டத்தை நகர்ந்துட்டோம். நம்மளோட இங்கே உள்ள இளைஞர்கள் அடுத்த கட்டத்தை அதாவது கட்டுமான தொழிலில் குழி தொழிலில் ஈடுபடுற அதை இருந்தாங்க, அது ஒன்றும் தவறாக சொல்லலை. பட் எல்லாருமே நம்ம மேன்மையாக வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் நம்மளுக்கு நாளுக்கு நாள் இன்றைக்கி வந்து இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, இன்னும் 2 வருஷம் கழிச்சு இதை விட கூடுதலான டிமாண்ட் இருக்கும். இன்றைக்கி அது வந்து எங்களுக்கு தொழில் முடக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இதை சார்ந்துள்ள அத்தனை தொழில்களும் முடங்கும். அதாவது சார்ந்த தொழில்கள் என்ன அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஹார்ட்வேர் ஷாப் இன்றைக்கி இருக்குது. ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து இன்றைக்கி சிமெண்ட் மூட்டையோட அவங்களுக்கு விற்பனை விகிதம் குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு இப்போ ஒரு டைல்ஸ்னால் டைல்ஸோட விற்பனை விகிதம் குறைய ஆரம்பிக்கும், பெயிண்ட்னா பெயிண்ட்டோட விற்பனை விகிதம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால் அரசுக்கு ஒரு பெரிய வருவாய் இழப்பு ஏற்படும். ஸோ இப்போ நாங்கள் ஒரு சிமெண்ட் 360 ரூபா மூட்டை கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா, அதில் ஜிஎஸ்டி சேர்த்து தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ அந்த ஜிஎஸ்டிங்கிறது அரசுக்கு ஏற்படுற வருவாய், அது அவங்களுக்கும் அந்த வருவாய் வந்து இழப்பாக ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது வருவாய் இழப்பு அரசுக்காகுது, எங்களுக்கு தொழில் முடக்கமாகுது. இதை நம்பி எத்தனை தொழிலாளர்கள் எத்தனை குடும்பங்கள் இருக்குது. இன்றைக்கி ஹார்ட்வேர் ஷாப்பில் வேலை பார்க்குற ஊழியர்கள் இருக்காங்க, அவர்களும் தமிழர்கள் தான். இன்றைக்கி மணல் லாரி ஜல்லி இவங்க சப்ளையர்ஸ் அவங்களுக்கும் இன்றைக்கி வந்து தேவை வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும். ஸோ இதை நம்பி நம்ம டிபெண்ட் பண்ணி இப்போ சிமெண்ட்டு தயாரிக்கும் ஆலைகளில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஆலையிலேருந்து அந்த சிமெண்ட்டு பேக்கை சிமெண்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, கவர், அந்த கவர் தயாரிக்கிறது வரணும் இது பாதிக்கப்படும். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு செயின் லிங்க் பேர் சார், இது வந்து ஒரு செயின் லிங்க் பேர். இன்றைக்கி வடமாநில தொழிலாளர்கள் அப்படின்னு நம்ம வந்து சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். அவங்க நம்மளோட வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த கூட்டத்து வழியாக நான் இந்த ஊடகத்தின் வழியாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க நம்மளோட வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வேலை செஞ்சால் தான், ஏன்னா நம்மள்ட்ட பற்றாக்குறை ஆல்ரெடி நம்மள்ட்ட லேபர் இல்லை. ஸோ அவங்க வேலை செஞ்சால் தான் ஹார்ட்வேர் கம்பெனி, டைல்ஸ் கம்பெனி, அதை நம்பியுள்ள சிமெண்ட் கம்பெனி, மணல்
ஜல்லி எல்லாமே வந்து உற்பத்தி வந்து நார்மலாக இருக்கும். இதெல்லாம் முடங்கிறதுக்கான அபாயம் உண்டு. இதை வந்து இதுக்காக வந்து தமிழக அரசு கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னிலிருந்து இதை வந்து மிக சிறப்பாக வந்து கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்தாங்க. இது மாதிரி வடமாநில தொழிலாளர்கள் மீது வந்து வன்மத்தை கலப்புறவங்க வந்து கண்டிப்பாக வந்து தண்டிக்கப்படுவார்கள், சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அதேமாதிரி டிஜிபி சாரும் வந்து சைலேந்திரபாபு சாரும் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து ஹெல்ப்லைன் நம்பர்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த ஹெல்ப்லைன் நம்பர் வந்து வடமாநில தொழிலாளருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நேரடியாக வந்து அந்த இதை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. எதிர்கட்சி தலைவர் கூட நேற்று கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க, இது மாதிரி வடமாநில தொழிலாளர்கள் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது. ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கம் சார்பாக நாங்கள் வந்து வரவேற்கிறோம்.